இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம வந்து இன்ஸ்டா 360 எடுக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டோம், எத்தனை நாள் அலைஞ்சோங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. அன்பாக்சிங் அதோட வீடியோ ஃபுட்டேஜ் ரிவ்யூலாம் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், அதில் வந்து அந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் போய் பாருங்கள். இது முழுக்க முழுக்க நம்ம அரும்பாடுபட்டு எப்படிலாம் எடுத்தோம், எத்தனை நாள் அலைஞ்சோம் அப்படிங்கிறது மட்டுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்க போது, மறக்காமல் பாருங்கள். இன்ஸ்டா 360 ஒன் ஆர் டூ எடிஷன் கேம் எடுக்க போகிறோம். அவர்கிட்ட சொல்லி வச்சுருக்கோம், இதை கொஞ்சம் ஆஃபர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நான் நம்ம ப்ரோ எல்லாம் கிளம்பிட்டோம். இந்த ஷர்ட் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம லாலா பைக் எடுக்க போகும்போது இந்த ஷர்ட் தான் போட்டிருந்தேன். ஸோ அதனால் ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு 50,000 ரூபா எப்படியும் 41,000 தான் 40,000 தான் வருது கேமு. இருந்தாலும் அந்த கேஜெட் அது அக்சசரிஸ்லாம் வாங்கணும்னு எப்படி ஒரு 50 பக்கமாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய முதலீடு பண்ணுறோம், ஒரு இது வாங்குறோம் அப்படிங்கிறதுனால சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் இந்த ஷர்ட்டை போட்டாச்சு. ஓகே நண்பா, நம்ம சேலம் போகலாம். சேலம் போனால் அவங்க என்ன டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க, ஏதாவது ஆஃபர் பண்ணுறாங்களா என்னென்னு பார்க்கலாம். அந்த கடையோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பெய்டு ப்ரொமோஷனா அப்படின்லாம் அப்படிலாம் இல்லை, நமக்கு தெரிஞ்சவங்கங்கிறதுனால இந்த மாதிரி. ஓகேவா, கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வில்லேஜில் இருந்து ஒரு மோட்டோ விலாகர் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு சேனல், அதுக்கு க்ரோத் ஆகிறதுக்கு நீங்கள் தான் மெயின் காரணம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை நம்மளை வச்சு ஃபன் பண்ணுறவங்க என்னடா இவன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க, அவங்க வேலையை செம்மே செஞ்சுட்டு போங்க, நான் என் வேலையை செம்மே செஞ்சுட்டு போவேன். சரி ஓகே வாங்க நம்ம போகலாம். அண்ணனுங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க, வந்தாச்சு. வந்துட்டு நமக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் கார்த்தி ப்ரோ. அவ்வளோதான், இப்போ நம்ம அப்படியே சேலம் போகலாம். இதுதான் நண்பா சேலத்தில் இருக்க சிட்டி கம்ப்யூட்டர்ஸ் லேப், அதாவது இது நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. இங்கே தான் நம்ம இன்ஸ்டா 360 எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் டே போனோம், பஜாஜ் கார்டு மூலியமாக எடுக்கலான்ட்டு போனோம். இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக வரும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் டே கிளம்பிட்டோம் நண்பா. இது ஒரு நாள், அதுக்கு அடுத்த நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் மூணாவது நாள் ஈவினிங் டைம், சன்செட் ஆகிற டைம், கொஞ்சம் வியூ நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு நானும் பிரதரும் அப்படியே காற்று வாக்கு கிளம்பிட்டோம். ஹெல்மெட்டில் மவுண்ட் இங்கே மாட்டிக்கிட்டு நானும் பிரதரும் அப்படியே வணக்கம்டா மாப்பிள்ள அப்படின்ட்டு கிளம்பிட்டோங்க. இது பார்த்திங்கன்னா மூணாவது நாள் வந்திருக்கிறோம். சட்டையெல்லாம் பார்த்தீங்கனாலே, சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அது மூணாவது நாள் வந்திருக்கிறோம். சரி ஓகே வாங்க, என்றைக்காவது போய் எடுக்கலாமான்னு பார்க்கலாம் வாங்க. நண்பா இது வந்து டே 3 வந்துட்டோம். இதுவுமே வந்துட்டு உள்ளே போனதுமே சம்பவம் ஆயிடுச்சு. சிட்டி கம்ப்யூட்டர்ஸ் இதுக்குள்ளே போனதுமே கார்டில் போட்டாலும் இன்ட்ரெஸ்ட் 2% வருங்க அப்படின்னு சொன்னதுனால சரிங்க நாங்கள் ஏடிஎம்மே போயிட்டு வரோம்ட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் நண்பா, ஏடிஎம் அமௌண்ட்லாம் எடுத்துகிட்டு எண்ணிக்கிட்டு அப்படியே கிளம்பலாம் நம்ம. நண்பா பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா இந்த அதிசயம் எல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம ஃபுல்லாக அப்படியே கேஷ் எடுத்துக்கலாம், எடுத்தாச்சு அங்கே இருக்கும் அது. நண்பா அவ்வளோதான், 40,000 அமௌண்ட் எடுத்தாச்சு பெட்ரோல் பங்கில் வந்து போகிறோம். இன்ஸ்டா 360 தூக்குறோம், தட்டுறோம், தூக்குறோம். அமௌண்ட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு யூ-டர்ன் போட்டுக்கிட்டு வளைச்சிட்டு வந்துட்டோம். அந்த பக்கம் போயிட்டு வந்தால் ரொம்ப சுற்றிட்டு வரணும் அப்படின்ட்டு நாம் அப்படியே இண்டிகேட்டரை போட்டு ஒன்வேயில் போகிறோங்க. நீங்கள் யாரும் தயவு செஞ்சு ஒன்வேயெல்லாம் போயிடாதீங்க, நான் மறந்து போய் இந்த ரோடில் நினச்சிட்டேன், இதில் கட் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் தான் சொன்னார் ப்ரோ, இது இல்லைப்பா அதுப்பா நீயே மறந்துட்டினா எப்படி அப்படிங்க, ஓ அப்படியா ப்ரோ அப்படின்ட்டு நின்று பார்த்துட்டு அப்படியே ஒன்வேயில் பொறுமையாக இண்டிகேட்டர் போட்டு அப்படியே உள்ளே போகிறோங்க நாங்கள். ரொம்ப ஆனால் போகிறது ராங் ரூட்டு, அப்படி போகக்கூடாது தான். நீங்களும் அந்த மாதிரிலாம் போகாதீங்க, ஹெல்மெட்லாம் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க. இதில் வந்துட்டு இப்போ ஒரு ரைட் கீழே டேர்ன் கட் ஆகும், இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடு கீழே பார்த்தோம்னா சிட்டி கம்ப்யூட்டர்ஸ் லேப், சிட்டி கம்ப்யூட்டர்ஸ்ன்ட்டு இருக்கும். இங்கே தான் நம்ம இன்ஸ்டா 360 எடுக்க போகிறோம். இது தாங்க அந்த ஷோரூம். ஃபைனலி ஒரு 3 நாளைக்கு அப்புறம் வந்து இன்ஸ்டா 360 நம்ம வாங்கிட்டோம். இதை கூட எக்ஸ்ட்ரா பேட்டரியும் கொடுக்குறாங்க. இதோட ஃபுல் டீட்டெயிலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் அப்புறமா சொல்கிறேன். சாண்டிஸ்க்கு எக்ஸ்ட்ரீம் ப்ரோ ஒரு 128 GB மெமரி கார்டு ஒன்று வாங்கியாச்சுங்க. நம்ம ஆக்ஷன் கேம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இப்போ இந்த லாஸ்ட் பீஸ் மட்டும்தான் இந்த பேட்டரி எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ரீ வரும். கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு முதலீடு போட்டால் தான் இருக்கும். லாரியோட எல்லாம் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு, ஓகே தான்.
தம்ப்லைன் வைக்கிறதுக்கு ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு போஸ்டில் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேங்க. நம்மளோட இன்ஸ்டா 360 அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இக்குள்ளது ஒன்று தான் இருக்குது, 40,000 ரூபாங்க. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க குட்டியா. அண்ணன் அப்படியே பேட்டரியெலாம் தனியாக பிரித்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணன் கேமெல்லாம் பிரித்து ஆன் பண்ணி காமிச்சிட்றோம்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கேமெல்லாம் ஆன் பண்ணுறதுக்கு எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்ட்டு அசம்பிள் பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோதான், இப்படி பேட்டரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஆன் பண்ணி காட்டினார். பட் ஆன் பண்ணி காட்டினாரு, சார்ஜ் இல்லை. ஸோ அதனால் இன்னொரு பேட்டரியை போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு பேட்டரியை எடுத்து பார்த்தோம். அதை கட் பண்ணிவிட்டு அதை அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி அதுலேருந்து எடுத்து அந்த பேட்டரியும் போட்டு பார்த்தோம். இப்போ வந்து மெமரி கார்டு எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா மெமரி கார்டு போடுறதுக்கு அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஷீலாட்டம் இருக்கும், அந்த சீலை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மெமரி கார்டு போட்டுக்கலாம். அடுத்தது மெமரி கார்டு போட்டுட்டு பேட்டரி ஃபஸ்ட்டு இருந்த பேட்டரியில் பவர் இல்லை அப்படின்ட்டு சார்ஜ் இல்லை அப்படின்ட்டு இன்னொரு பேட்டரி இருந்துச்சுங்க, அந்த பேட்டரியில் சார்ஜ் போட்டு அதையாவது பொறுக்கும் அப்படின்ட்டு போட்டு பார்த்தோம், அதுலேயும் சார்ஜ் இல்லை. ஸோ ஓகே அப்படின்ட்டு அப்புறம் வீட்டில் வந்து தான் நண்பா ஆன் பண்ணியே பார்த்தோம் அதை. ஓகே நண்பா, இதுதான் நம்ம இன்ஸ்டா 360 எடுத்தோம் நண்பா. தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்காதீங்க, என்னடா இன்னும் ப்ரைஸே சொல்லலை அப்படின்ட்டு. எனக்கு கொடுத்தது 39,200 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா பேட்ரி அதிலே வந்துச்சு, அதனால் அதை ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் நான் வந்துட்டு செல்ஃபி ஸ்டிக், இன்விசிபிள் ஸ்டிக்கு ஒன்று வாங்கியிருந்தேன், தனியாக வெளியே தான் வாங்கியிருந்தேன். அது ஒரு 2,000 ரூபீஸ் வந்துச்சு. அது இல்லாமல் சாண்ட்ரிஸ் அந்த மெமரி கார்டு ஒரு எக்ஸ்ட்ரீம், அதாவது 125 GB, அது வாங்கியிருந்தேன். அதுவும் எனக்கு ஒரு 2,000 வந்துருச்சு நண்பா. மொத்தம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 43,200 ரூபா ஆயிருக்கு செலவு மட்டும். இன்னும் இதுக்கு இன்னும் நிறையா கேஸ்லாம் வாங்கணும் நண்பா. இன்னும் நிறையா வாங்க வேண்டியது இருக்குது. மைக் அடாப்டர் வாங்க வேண்டியது இருக்குது, மைக்கு வாங்க வேண்டியது இருக்குது, இன்னும் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் இன்னும் ஒரு 10,000க்கு இன்னுமே பர்ச்சேசிங் அப்படியே இருக்குது நண்பா. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும். நீங்கள் பண்ணுற சப்போர்ட், லைக், சப்ஸ்கிரைபரில் தான் எல்லாமே இருக்குது. ப்ளீஸ் கீப் சப்போர்ட் நண்பா. ஓகே நண்பா, பாய், சி யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.